வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அப்பப்போது பனிஷ்மெண்ட், அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிற செய்திகள் வந்து எப்பவுமே அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்துக்கிட்டு இருக்கக்கூடியதுதான். சமீபத்தில் அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததை நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஒரு ஆசிரியர் வந்து மாணவனை கடுமையாக தாக்குறது, அது பற்றி இன்றைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது. அது சம்பந்தமாக அவர் திருச்சியில் அளித்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து தண்டிக்கக்கூடாது, பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும், அவங்ககிட்ட எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர்களால் மாணவர்கள் துன்புறுத்தப்படுவது அப்படிங்கிற செய்திகள் வந்து உண்மையானா அவர்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அவர்கள் மீது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் இன்றைய கொரோனா சூழலில் பள்ளிக்கு வருவதே கொஞ்சம் சிரமமான சூழலில் இருக்கும்போது இந்த மாதிரியான பயமுறுத்தல்கள் இருக்கும்போது மாணவர்களுடைய வருகை குறைந்துருமோ அப்படிங்கிறதும் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக மாணவர்களும் தங்களுடைய பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ளணும். அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக விசாரித்து அரசு எந்த பக்கம் தப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆசிரியர்கள் மாணவர்களிடம் கனிவோடு நடந்து கொள்றது தான் வந்து கல்வியோட சிறப்பே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.